இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிலிண்டர் மானியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 230 மீண்டும் வர தொடங்கிவிட்டது. இந்த மானியம் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா, அது எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை எல்பிஜின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா www.myLPG.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு பாரத் கேஸ், ஹச்பி கேஸ், இந்தியன் கேஸ் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட் நான் இந்தியன் எப்படி செக் பண்ணுறது என்பதை ஷோ பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கிவ் யுவர் ஃபீட்பேக் ஆன்லைன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எல்பிஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சப்சிடி ரிலேட்டட்னு இருக்கும், பாகல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு சப் கேட்டகரி செலக்ட் பண்ணும், சப்சிடி நாட் ரிசீவ்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணலாம், அப்படி இல்லைனா எல்பிஜி ஐடி என்டர் பண்ணணும். ஏதாச்சும் ஒன்றை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸில் வந்துட்டு உங்களோட நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், அட்ரஸ் எல்லா டீட்டெயிலுமே ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர், ஆர்டர் நம்பர், ஆர்டர் பண்ண டேட், எவ்வளோ சிலிண்டர் நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, டெலிவரி பண்ண டேட், சப்சிடி அமௌண்ட் வந்து 230 ரூபாய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. கேஷ் மெமோ நம்பர் கொடுத்துருப்பாங்க, கேஷ் மெமோ டேட் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி வந்து சப்சிடி பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான் வந்தது, தற்போது பார்த்தீங்கன்னா 230 ரூபா வந்து மறுபடியும் மானியமாக வர தொடங்கிவிட்டது. இது பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி இந்தியன் கேஸ்க்கு நீங்கள் வந்து சிலிண்டர் மானியம் வந்திருக்கானு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அடுத்தது ஹச்பி கேஸ்க்கு எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி ஹச்பின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் பொறுத்தளவுக்கு நீங்கள் லாகின் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். டாப்லேயே சைன்இன் நியூ யூசர் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைனா நியூ யூசர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்கும், அதில் நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி கேப்சர் என்டர் பண்ணி புசிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஃபில் பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். அதன் பிறகு சைன் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் கேப்சர் என்டர் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைட்லேயே லாகின் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே வந்து சிலிண்டர் புக்கிங் ஹிஸ்ட்ரி, சப்சிடி ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, லெஃப்ட் சைடில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சப்சிடி அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கு, எந்த டேட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஹச்பி கேஸ்க்கான சிலிண்டர் மானியம் வந்திருக்கானு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாரத் கேஸ்க்கு எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் மறுபடியும் மை எல்பிஜி டாட்இன் வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி பாரத் கேஸ் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஏலும் உங்களுக்கு அக்கௌண்ட் எதனால் லாகின் பண்ணலாம், இல்லைனா நியூ யூசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் சைன் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நீங்கள் லாகின் பண்ண பிறகு ஹோம் பேஜில் வந்து சப்சிடி டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான சிலிண்டர் மானியம் வந்திருக்கேன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.